முன்னோர்கள் நம்ம கனவுல வந்தாங்க அப்படின்னா என்ன பலன்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது நம்மளுடைய அம்மாவோ அப்பாவோ கூட பிறந்தவங்க யாராவது ஒருத்தர், நம்மளுடைய பிளட் ரிலேஷனில் யாராவது ஒருத்தர் வந்து இறந்து போனவங்க கனவுல வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னல்கள் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுடைய உடல் ரீதியான நெகட்டிவ் வந்து தாட்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பீங்க. இந்த கனவு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பீங்க. அதே மாதிரி வந்து எந்த காரியம் செஞ்சாலும் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த காரியம் நீங்கள் எடுத்தாலுமே தடை வர்றது, தாமதமாகிறது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏற்படும். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்குங்க. நான் வந்து கோயிலுக்கு போகலான்னு நினைப்பேன், ஆனால் போக முடியல. நான் ஒரு வேலையை செய்யணும்னு நினைப்பேன், ஆனால் என்னால் செய்ய முடியறதில்ல. நம்மளுடைய கனவில் ஒரு இறந்தவங்க வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து டவுன் ஆயிடுவீங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி உடல் ரீதியான நோய்கள் வர்றதுக்கான அறிகுறியும் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி வந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா படிப்பில் சோம்பேறித்தனம், அதே மாதிரி வேலைக்கு போகிற இடத்துல நீங்கள் ஒரு கெட்ட பேர் வாங்கிறது, இந்த மாதிரி முன்னோர்கள் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ உங்கள் லைஃப்பில் வந்து பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறதும், சண்டை சச்சரவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்ன எச்சரிக்கை பண்ணக்கூடியது தான் இந்த மாதிரி கனவு வரதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனவு வரும்போது உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி கனவு வருதுன்னா நீங்கள் நிறைய விஷயத்த சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த செயலை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய வேலைகளை தள்ளி போடாதீங்க. அன்னன்னைக்குரிய வேலையை அன்னன்னைக்கே செஞ்சுடுங்க. ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜரை உடனே ஆரம்பிச்சிடுங்க. நாள் தள்ளி போட்டுட்ருக்காதீங்க. அது உங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கெட்ட பேராக வந்து ஏற்பட்டுரும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய வேலை இடத்துலையாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்கள் லைஃப்லேயாக இருக்கட்டும், லைஃப் பார்ட்னர்கிட்ட பேசும்போதும் சரி, நீங்கள் ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரியான கனவுகள்லாம் வரதுக்கு காரணங்கள்.